வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் ப்ரதஸ்மரமி ஹ்ருதி சம்ஸ்புரதாத்ம தத்துவம் சச்சித் சுகம் பரமஹம்ச கதிம் துரியம் யத் ஸ்வப்ன ஜாகர சுஷுப்தி மவைதி நித்யம் தத் ப்ரஹ்ம நிஷ்கலமஹம் ந ச பூத ஸங்கஹ ப்ராதர் பஜாமி மனஸா வசஸா மகம்யம் வாசோ விபாந்தி நிகில யதனுக்ரஹேண யன்னேதி நேதி வசனைஹி நிகமா அவோச்சு தம் தேவ தேவ வச்சுத மாஹுரக்ரியம் ப்ராதர் நமாமி தமஸ பரமர்க்க வர்ணம் பூர்ணம் சநாதன பதம் புருஷோத்தமாக்யம் யஸ்மின் இதம் ஜகதசேஷமசேஷமூர்த்தௌ ரஜ்வாம் புஜங்கமஜிவ பிரதிபாசிதம் வை ரஜ்வாம் புஜங்கமஜிவ பிரதிபாசிதம் வை. இன்னிசை வீணஜர் யாழினரோருபால் இரு கொடுத்தோ தீரம் இயம்பினரோருபால் துண்ணிய பீணை மலர் கையினரோருபால் தொழுகையரழுகையர் துவழ்கையரோருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினரோருபால் திருப்பெருந்தூரையூரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே சுடரொளி பரந்தன சூர்திசையெல்லாம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி படரொளி பாசுத்தனன் பனிமதி இவனோ பாயிருள் ஆகன்றது பைம்பொழில் கமோகின் மடலிடை கீறிவன் பாழைகள் நார வைகரை கூர்ந்தது மாருதம் இதுவோ அடலொளி தீகள் தகரு திகிரியம் தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சுத்ரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேஷிகம் சாபி நமாமி வித்யை ஸ்ரீதத்த தேவம் ஹ்யவதூதஹம்சம் ஸ்ரீராமகிருஷ்ணம் ச சதாசிவேந்திரம் ஸ்வயம் பிரகாஷாக்ய முனி பிரகாண்டம் அஸ்மத்குரும் சந்ததமானதோஸ்மி த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ
த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ. ஓம் நமோ ப்ரஹ்மாதிப்யோ ப்ரஹ்ம வித்யா சம்ப்ரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மஹத்யோ நமோ குருப்யஹ சர்வோபப்ளவரஹித ப்ரஜ்ஞானகனஹ ப்ரத்யகர்த்தோ ப்ரஹ்மைவாஹமஸ்மி. ஓம் பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றழித்தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் அன்ற ஈசனுமாய்த்தானே அனந்தமூர்த்தியுமாய் இவருடைய அருளால் யானே இங்குமாம் நவநீதம் தத்துவ விளக்கப்படலம். 31வது பாடு. ராஜத குணத்தில் வேறிட்டெடுத்த கூரைந்தும் ஐந்தும் பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழிற் கருவி என்றும் பராவிய பெயராம் இந்த பதினேழும் லிங்க தேகம் சுராசுரர் நரர் விலங்காய் தோன்றிய உயிர்கட்கெல்லாம் தாண்டவராய சுவாமிகள் குரு சிஷ்ய சம்வாத ரூபமாக வேதாந்த சாஸ்திரத்தின் விஷயங்களை வரிசையாக உபதேசித்து வருகிறார். இந்த அத்தியாசம் அல்லது அத்தியாரோபம் இந்த கற்பனை என்பது எப்படி நிகழ்ந்திருக்கிறது என்கின்ற முறையை கிரமத்தை உபதேசித்து வருகிறார். பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் சொல்லப்பட்டது. பிரம்மத்தை சார்ந்திருக்கிற அவ்யக்தத்தின் தன்மை சொல்லப்பட்டது. இந்த அவ்யக்தம் மூன்று குணங்களை உடையது. இந்த மூன்று குணங்களை உடைய அவ்யக்தம் சுத்த சத்துவ குணம், அதற்கு மாயா என்று பெயர். சுத்த ரஜஸ் அதை மலின சத்துவம் என்றும் சொல்லுகிறார், அது அவித்யா என்று பெயர். இந்த மாயையோடு இணைந்திருக்கிற உணர்வு அல்லது சைத்தன்யத்திற்கு பெயர்
ஈஸ்வரன், நிமித்த காரணனாம் ஈசன், அந்தரியாமி எல்லாம் சொன்னார். அதுதான் அதுக்கு காரண சரீரம், ஆனந்தமய கோஷம், இதெல்லாம் விளக்கி சொன்னதை திரும்ப நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. அப்புறம் இதனுடைய ரஜோகுணம் மலினசத்துவம் அவித்தியில தான் அனந்த கோடி ஜீவர்கள் வெளிப்படுகிறார்கள், உற்பத்தி ஆகிறார்கள்னு சொல்ல மாட்டோம், வெளிப்படுகிறார்கள். உற்பத்தி ஆறதுன்னா அது நிறைய சாஸ்திரியமான யுக்திபூர்வமான தோஷங்கள்லாம் வரும். அக ஜீவன் அனாதி, ஈஸ்வரனும் அனாதி, அனாதியான ஈஸ்வரன் வெளிப்படுகிறார். மாயையில் பிரதிபிம்பிக்கின்ற சைதன்யமாக ஈஸ்வரன் வெளிப்படுகிறார். அக அவித்தையில் பிரதிபிம்பிக்கக்கூடிய அனந்த கோட்டி சைதன்யங்கள் ஜீவர்கள், பிரதிபிம்ப சைதன்யங்கள் ஜீவர்கள் வெளிப்படுகின்றனர். இனி தமசு தான் இருக்கு. இந்த தமசுல மூணு குணம் இருக்கு, சத்துவம் ரஜஸ் தமஸ் இருக்கு. இந்த தமஸ்ல இருந்து பஞ்சபூதங்கள், சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் தோன்றுகின்றன. இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதங்களில் சத்வாம்சம், ராஜசாம்சம், தாமசாம்சம் இருக்கிறது. இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதங்களில் சாத்விக எஷ்டி சாத்விக அம்சங்களிலிருந்து ஞானேந்திரியங்களும், சமஷ்டி சாத்விக அம்சத்திலிருந்து அந்தக்கரணமும் உண்டாயிற்று, படிச்சுட்டோம். ராஜசாம்சத்தில் எஷ்டி சாத்விக அம்சத்தில் இருந்து பஞ்ச கர்மேந்திரியங்களும், சமஷ்டி ராஜசாம்சத்தில் இருந்து பஞ்ச பிராணங்களும் தோன்றின. இதுக்கெல்லாம் நேற்றைக்கு படித்து முடித்தோம். அதுக்கப்புறம் இதுக்கு பேர் லிங்க தேகம்னு சொன்னார். 32வது பாடலை படிச்சுட்டு இருந்தோம் நேற்றுக்கு, அதில் ரெண்டு வரி படிச்சிருக்கோம். இவ்வுடல் மருவும் ஜீவன் படித்தோமா? அது இப்போ படிக்கலையா? இவ்வுடல் மருவும் ஜீவன் இலங்கு தைஜதன் என்றாவன், இவ்வுடல் மருவும் ஈசன் இரண்ய கர்ப்பனாவன், இவ்வுடல் இரண்டு பேர்க்கும் லிங்க சூக்ஷ்ம சரீரம், இவ்வுடற்கோஷம் மூன்றாம் இது கண அவஸ்தையாமே. இவ்வுடல் மருவும் ஜீவன் இலங்கு தைஜசன் என்றாவன். இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானம் வச்சிருக்கிற சைத்தன்யத்துக்கு தைஜசஹா என்று பெயர். காரண சரீரத்தில் அபிமானம் வச்சிருக்கிற சைத்தன்யத்துக்கு என்ன பெயர் பார்த்தோம்? பிராஜ்ஞஹான்னு பார்த்தோம். பிராஜ்ஞஹான்னா பிரகர்ஷேண அஜ்ஞஹா, கொஞ்சம் கூட ஒன்றும் தெரியாமல் இருக்கிறவன் அர்த்தம். தைஜசஹான்னா கொஞ்சம் பிரகாசம் இருக்கு, கனவை அனுபவிக்கிறான். அங்கெல்லாம் அந்த ஞாத்ரி ஞான ஜேய பேதங்கள்லாம் இருக்கு, பிராத்திபாசிகமாக இருக்கு. ஆக தைஜசன், இதையே சமஷ்டி பார்க்குற போது இவ்வுடல் மருவும் ஈசன் ஹிரண்ய கர்ப்பனாவன். ஈசன்னா இங்கே பிரதிபிம்ப சைதன்யம், அதாவது சூக்ஷ்ம சரீரம், சமஷ்டி சூக்ஷ்ம சரீர அபிமானி வியாபி சைதன்யம். அவருக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பன். ஹிரண்ய கர்ப்பன்னா என்னன்னு நேற்றுக்கு சொல்லிவிட்டேன். ஹிரண்ய கர்ப்பன் சர்வஜன். இவ்வுடல் இரண்டு பேருக்கும் லிங்க சூக்ஷ்ம சரீரம், ரெண்டு பேருக்கும்னா என்ன அர்த்தம்? ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இதுதான் சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம் லிங்க சரீரம்னா என்ன? இதை வச்சு தான் எப்படி நம்முடைய மனசை வச்சு இந்த மனசுக்கு ஆதாரமாக இருக்கிற ஒரு பொருளை நம்ம ஊகிச்சு புரிஞ்சுக்கிறோமோ, மனம் வந்து லிங்கம், ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு மனம்
லிங்கம், லிங்கம்னா குழு அடையாளம் அர்த்தம். இதை வச்சு ஆத்மாவை புரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தை வச்சு இதை இயக்கிறவன் ஒருவன் இருக்கணும்னு அனுமானம் பண்ணி புரிஞ்சுக்கிறோம். எழுத்தெல்லாம் அகர முதல உலகு ஆதி பகவன் முதற்றே. எப்படி இந்த சரீரத்துக்குள்ள ஒரு சேதன தத்துவம் இருக்கோ அப்படி இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள ஒரு சேதன தத்துவம் இருக்கணும்னு சாஸ்திரபூர்வமாக நம்ம அனுமானம் பண்ணோம். அனுமானம் பண்ணி மாத்திரம் தெரிஞ்சுக்கிறது இல்லை, சாஸ்திரத்தினால தீர்மானம் பண்ணும். சாஸ்திரம் தான் ரொம்ப முக்கியம். எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தியபிசம் விசந்தி தத் விஜிஜாசஸ்வ தத் பிரம்மேதி. யாரிடமிருந்து இந்த உலகம் தோன்றுகிறதோ, யாரிடம் எவரிடம் இந்த உலகம் நிலை பெற்றிருக்கிறதோ, எதனிடம் இந்த உலகங்களெல்லாம் பிரபஞ்சங்களெல்லாம் ஒடுங்குகின்றதோ அதனை நீ அறிய வேண்டும், அதுவே பிரம்மம், அதை நன்றாக தெரிந்து கொள் என்று வருணன் பிருகுவுக்கு சொல்கிறார். தைத்திரியோபனிஷத்தில் இருக்கு. ஆக இவ்வுடல் இரண்டு பேருக்கும் லிங்கம் சூக்ஷ்ம சரீரம். இந்த பிரம்மாண்டத்தினுடைய சூக்ஷ்ம சரீரம் நமக்கு தெரியாது, நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் நமக்கு புரியறது. அது மாதிரி சமஷ்டி சூக்ஷ்ம சரீரத்தை நாம் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எனக்கு சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறதுனால உங்களுக்கும் சூக்ஷ்ம சரீரம் இருக்கணும், எனக்கு மூளை இருக்கிறதுனால அப்படி சொன்னால் உங்களுக்கும் மூளை இருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்ணுறது இல்லையா. அது மாதிரி அப்படி சூக்ஷ்ம சரீரத்தை புரிஞ்சுக்கிறோம். இவ்வுடல் கோஷம் மூன்றாம், முதல்ல ஒன்று சொன்னார் கோஷம் ஆனந்தமய கோஷம், இதெல்லாம் உட்காந்து சார்ட்டு போட்டுருக்கணும். இவ்வுடல் கோஷம் அங்கே சொன்னார் 26வது ஸ்லோகத்தில் கோஷம் ஆனந்தமாகும் அப்படின்னார். 27வதுல ஜீவர்க்கு அதுவே ஆனந்த கோஷம்னார். ஆ சமஷ்டி காரண சரீரம் ஈஸ்வரனுக்கு ஆனந்த கோஷம், எஷ்டி காரண சரீரம் ஜீவனுக்கு ஆனந்தமய கோஷம். ஆனால் இந்த இடத்துல என்ன, இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் மூணு கோஷம் இருக்கான். ஒரு கோஷம் என்னது, விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம். அவன் என்ன பண்ணான், இங்கே பாருங்க, முதல்ல கேட்டதை பாருங்க, உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 7வது பாட்டை பாருங்க, 3வது வரி, அந்த பாட்டே முழுக படித்து பாருங்கள். 7வது பாட்டு இதில் தத்துவ விளக்கப்படலத்தில் 7வது பக்கத்தில் இருக்கு. 7வது பக்கத்தில் 7வது பாட்டு, வணங்கி நின்று அழுது சொல்வான் மாய வாழ்வெனும் சோகத்தால் வணங்கினேன் ஐயனே என் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோஷ பாச பின்னலை சின்னமாக்கி. அந்த கோஷம்னு அங்கே வந்திருக்கு. கோஷம்னா என்னது, நம்மளை மறைச்சிருக்கிறது. கோஷம்னு சொன்னால் மறைப்புன்னு அர்த்தம். எப்படி நம்ம சில பேர்லாம் என்ன பண்ணுவா, ஏதோ இத்தனோண்டுக்கு கோல்டு இருக்கும் அந்த காலத்தில், அந்த கோல்டை வந்து ஒரு தங்க ஒரு பேப்பரில், ஒரு நல்ல வெள்ளை பேப்பர், இந்த ட்ரேஸ் பேப்பர் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் கட்டுவோம். அப்புறம் அதை ஒரு பொட்டலத்தில் கட்டி, அதை இன்னொரு பொட்டலத்தில் கட்டி, இன்னொரு பொட்டலத்தில் கட்டி, இது இதுவாவது 5 கோஷம், அது 50 கோஷம் இருக்கும். மறைச்சு 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 உள்ள வச்சிருக்கும். அது மாதிரி இது வந்து கோஷவத் கோஷக, விசாரம் பண்ணாத வரைக்கும் இது நம்மளை மறைச்சிருக்கு. நம்ம உடம்பு, நம்ம மனசு, நம்ம புத்தி, நம்ம பசி தாகம், நம்ம அனுபவிக்கிற ஆனந்தம் எல்லாம் சேர்ந்து நம்மளை மறைச்சிருக்கிற மாதிரி இருக்கு. கோஷவத் கோஷகங்கிறார் சங்கராச்சாரியர். கோஷம் மாதிரி எப்படி இந்த கத்தியை உரக்குள்ள போட்டு வைக்கிறானோ, கத்தியை ஒரு உரக்குள்ள போட்டு அதை ஒரு தோல் உரக்குள்ள போடுற மாதிரி, இந்த ஆத்மாவை உரக்குள்ள போட்ட மாதிரி இருக்கு. மாதிரிங்கிறத மறக்கப்படாது. மாதிரி இவ்வுடல் கோஷம் மூன்றாம்,
இந்த சூக்ம இவ்வுடல்னா என்ன, சூக்ம சரீரம்னு அர்த்தம். இந்த சூக்ம சரீரம் மூன்று கோஷங்களை உடையது. மூன்று கோஷங்களை உடையதுன்னா விஞ்ஞானமயன், அப்புறம் மனோமயன், ஆனந்தமயன். விஞ்ஞானமயன்னா என்ன, நான் அறிவுடையவன், நான் அறிவுடையவன். அந்த அறிவு நம்மளை மறைச்சிருக்கு. விஞ்ஞானமயஹா, எத்தனை அறிவு இருக்கு. அறிவாக அறிவு என்னை, பல்வேறு வகையான அறிவு என்னை மறைத்திருக்கிறது. அறிவே வடிவான என்னை, ஸ்வரூப ஞானமான என்னை, பல விருத்தி ஞானம் மறைத்திருப்பது போல இருக்கிறது. அப்படி படிக்கணும். நம்ம நம்மளை பற்றி நினைக்கிறோமா, வேற எதையாவது நினைக்கிறோமா? தெரியுமே நம்மளை பற்றி எங்கே நினைக்கிறோம், நம்மளை பற்றி எதுக்கு சுவாமி நினைக்கணும், அதை நினைக்க முடியாதுங்கிறான். கொஞ்சம் படிச்சுட்டு அப்படின்னு. ஆக பல்வேறு வகையான விஷய ஞானங்கள் எல்லாம் ஸ்வரூப ஞானமான என்ன மறைச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அதையே நினச்சிருந்துருக்கேன், ஒரு ஒரு விஷயத்தையும் நினைக்கிறேன். ஸ்வரூபத்தை நினைக்கிறவனை நினைக்காம, நினைக்க தேவையில்லாதெல்லாம் நினச்சி திண்டாடு. நினைக்கிறவனை நினைக்காம, நினைக்கக்கூடாதெல்லாம் நினச்சி என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் நீங்களே போட்டுவிடும். அப்புறம் அடுத்தது என்னன்னா, நிறைய நம்முடைய இமோஷன் உணர்ச்சிகள், உணர்ச்சிகள் நம் உணர்ச்சிகளை நாம் உணர்ச்சி மயமாகி விடுகிறோம். உணர்ச்சிகள் ஒரு மறைப்பு, அதான் மனோமய கோஷம்ங்கிறது. எந்த வகையான உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, இமோஷன் சொல்கிறா இல்லையா இங்கிலீஷில், இமோஷன்ஸுங்கிற. ஆக எல்லா விதமான உணர்ச்சிகளும் உண்மையை மறைத்திருக்கின்றன. உணர்ச்சிகளை உடையவனை உணர்ச்சிகள் மறைத்திருக்கின்றன. சொல்லலாமா? உணர்ச்சிகளை உடையவனை உணர்ச்சிகள் மறைத்து அவனை உணர்ச்சி மயமாக காட்டுகிறது. ஆகையினால் அது மனோமய கோஷம்னு பேர். அப்புறம் அடுத்தது என்னதுன்னா, பசி தாகம் இதெல்லாம் பிராணமய கோஷம்னு பேர். இதெல்லாம் சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்குது. பிராணன் எங்கே இருக்குது இப்போ தானே படித்தோம். பிராணன் வந்து அதுலேருந்து வர்றதுன்னு பார்த்தோம். பிராணன் எதுலேருந்து வந்தது? பிராணனை வாங்கலை நான். பிராணன் எதுலேருந்து வந்தது? அதாவது அவ்யக்தத்தினுடைய தமப்பிரதானத்தில் இருக்கிற ராஜசாம்சத்தில் இருந்து வந்தது தான் பஞ்ச பிராணன். சாத்விகாம்சத்திலிருந்து வந்தது தான் பஞ்ச ஞானேந்திரியங்கள். ஆகையினால இதெல்லாம் என்ன எடுத்துன்னா, என்ன கவர் பண்ணியிருக்கிற மாதிரி, நான் அதை டிஸ்கவர் பண்ணணும், அதை நான் நீக்கணும். ஆக இதெல்லாம் கோஷம். இவ்வுடல் கோஷம் மூன்றாம் மூணு. அப்புறம் இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அவஸ்தை இருக்கு. சூக்ஷ்ம சரீரத்துக்குன்னு ஒரு சிறப்பு நிலை, ஸ்பெஷல் அவஸ்தை, சிறப்பு நிலை. என்னதுன்னா ஸ்வப்னாவஸ்தா, கனவு நிலை. அதுதான் சொல்ற, இது கனா அவத்தையாமே. கனா அவத்தையாமேன்னா என்ன அர்த்தம்? இது ஸ்வப்னாவஸ்தையில இந்த சூக்ஷ்ம சரீரம் வேலை செய்கிறது. காரண சரீரம் சுசுப்தி அவஸ்தையில இருக்கு, அது ஏற்கனவே படிச்சுட்டோம். அழுக்கொடு பற்றும் ஜீவர்க்கு அதுவே ஆனந்த கோஷம், 27வது பாட்டு. சுழுத்தி காரண சரீரம் அங்க படிச்சிருக்கோம். 26வது பாட்டில் ஈஸ்வரனுக்கு சொன்னோம், ஈசனுக்கு இது சுழுத்தி, இதுவே காரணசரீரம், கோஷமானந்தமாகும். அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணி பார்த்துக்குவோம். ஆக காரணசரீர அவஸ்த சுஷுப்தி, சூக்ஷ்மசரீர அவஸ்த ஸ்வப்னம், ஜாகிரத அவஸ்தையில் மூணும் வேலை செய்யறது. காரணசரீரம், சூக்ஷ்மசரீரம், ஸ்தூல சரீரம். இன்னும் ஸ்தூல சரீரமே வரலையேன்னா வரப்போறது பாருங்க. சூக்ம ஜடம் இம்மட்டும் சொல்லினோம், இப்பால் தூலமாக்கும் ஆரோபம், தானும் அடைவினன் மொழியக்கேளாய்,
தாக்கும் உயிர்க்கு தூல தனுவும் போகமும் உண்டாக காக்கும் வீசன் பஞ்சீகரணங்கள் செய்தான் தானே சூக்கும ஜடம் இம்மட்டும் சொல்லினோம் இப்பால் தூலமாக்கும் ஆரோபம் தானும் அடைவினன் மொழிய கேளாய் தாக்கும் உயிர்க்கு தூல தனுவும் போகமும் உண்டாக காக்கும் வீசன் பஞ்சீகரணங்கள் செய்தான் தானே சூக்ஷ்ம ஜடம் இம்மட்டும் சொன்னோம் சொல்லினோம் ஜடம்னுடர் ஆக பிரம்மன்தான் சேதனம் அவ்யக்தம் ஜடம் அதிலிருந்து காரண ஜடம் சொன்னோங்கிறத நீங்க சப்ளை பண்ணிக்கணும் காரண ஜட பிரபஞ்ச சிருஷ்டி சொல்லியாச்சு காரண ஜட பிரபஞ்ச சிருஷ்டி சொல்லியாச்சு அந்த காரண ஜட பிரபஞ்ச அபிமானிக்கு பேர் என்ன சமஷ்டியில ஈஸ்வரன் வ்யஷ்டியில பிராஜ்ஞன் அதே மாதிரி சூக்ஷ்ம ஜட பிரபஞ்ச சூக்ஷ்ம ஜட ஷரீர சிருஷ்டியை சொல்லி சூக்ஷ்ம ஜட பிரபஞ்ச அபிமானி ஹிரண்ய கர்ப்பன் சூக்ஷ்ம ஜட ஷரீர அபிமானி தைஜசன் எல்லாம் சொல்லியாச்சு இப்ப என்ன சொல்றார் சூக்ஷ்ம ஜடம் இம்மட்டும் சொல்லினோம் சூக்ஷ்ம ஜட பிரபஞ்ச சிருஷ்டி சூக்ஷ்ம ஜட ஷரீர சிருஷ்டி இது வரைக்கும் சொன்னோம் இதுல ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டார் எல்லாம் ஜடம்னு ஞாபகம் வச்சுக்கோ எல்லாமே ஜடம் இனர்ட் மேட்டர் இல்லையா இங்கிலீஷ்ல சொன்ன இது ஜடம் இது வரைக்கும் சொன்னேங்கிறார் என்ன சொன்னேன் என்ன சொல்ல போறேன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கார் ஏன்னா கேட்கறவன் தூங்கிவிட்டா என்ன பண்றது இது வரைக்கும் இதை ஓஹோ இது சொன்ன போட்டு சரி சரி இது பண்றது சூக்ஷ்ம ஜடம் இம்மட்டும் சொன்னோம் இது வரைக்கும் ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் சொன்னோம் இப்பால் இப்பால்னா இதற்கு பிறகு இதற்கு பிறகு தூலமாக்கும் ஆரோப்பம் தானும் ஸ்தூலமாக்கிற ஆரோப்பம் அத்தியாசம் தானும் அதையும் அடைவினன் மொழிய கேளாய் அடைவினன்னா என்ன அர்த்தம் ரெஸ்பெக்டிவ்லின்னு அர்த்தம் கிரமமாக ஒழுங்கா ஆடரா வரிசையா தனித்தனியா எல்லாம் நான் வரிசையா சொல்றேன் மொழிய கேளாய் பிரதிஜை பண்ற இது வரைக்கும் இதை சொன்னேன்னா நான் இப்ப இதை சொல்ல போறேன் வரிசையா சொல்ல போறேன் ஒழுங்கா சொல்ல போறேன் நீ வந்து நோட்ல எழுதிண்டாலும் சரி இல்லை உன் மனசில் எழுதிண்டாலும் சரி மனசில் எழுதிண்டா தியானம் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும் நோட்டில் எழுதிண்டா நோட்டை பார்த்து பார்த்து எப்படி தியானம் பண்ணுவேன் அப்படின்னு அதில் இல்லை நானாக சொல்கிறேன் தானும் அடைவினின் அடைவினன் மொழிய கேளா சொல்கிறேன் கேளு சாவதானமாக கவனமாக கேளப்பா தாக்கும் இவ்வுயிருக்கு எல்லாம் விடப்படாது கவனமா புரிஞ்சுக்கணும் தாக்கும் இவ்வுயிருக்கு தாக்கும் இவ்வுயிருக்குன்னா என்ன இந்த ஜீவன் எவ்வளவு அடி வாங்குறதுங்கிறது இவ்வுயிருக்கு சூக்ஷ்ம சரீரத்தினால அடிபடுற இந்த சரீரம் ஜீவன் எத்தனை விதமான எனக்கு இன்னும் இந்த படிப்பு இல்லையேன்னு நம்மளை தாக்குறது அப்புறம் வந்து இவாள்னா என்னை பார்த்து சிரிக்க கூட மாட்டேங்கிறாளேன்னு தாக்குறது இவன் என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கானேன்னு தாக்குறது என்னெல்லாமோ ஏகப்பட்டது இந்த ஜீவன் அடி வாங்குறானோ தாக்கும் இவ்வுயிருக்கு இவ்வுயிருக்குன்னா என்ன எங்கேயோ இருக்கா என்ன அபரோக்ஷத்தையா அஸ்மாபி அனுபூயமானஹா ஜீவஹா நன்றாக நான் அனுபவிச்சுருக்கேன்
தாக்கும் இந்த உயிருக்கு, உயிர் பரோட்சமாவா இருக்கு, ஜீவன் பிரத்யக்ஷமா இருக்கு. ஆகையினால சொல்றார், இந்த ஜீவனுக்கு வாழ்க்கையில என்னதான் அடிங்கிற கொஞ்ச நஞ்சம் அடியா, இந்த சனியினால வர்ற அடி அவரை விடப்படாது. அவர் நான் விட்டேன் போனேன்னு அவர் ஓடணும். யாரு? நான் உன் வம்புக்கே வரலன்னு அவர் போகணும். நிறைய பேருக்கு தெரியாது சனி ஞானக்காரகன். நான் அதை அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஞானத்தை கொடுக்குறவர், கஷ்டத்தை கொடுத்து நமக்கு கிளாஸுக்கு அனுப்புறவர், மோட்சத்தையே கொடுக்குறவர். ஞானத்தை கொடுக்குறவர்னா மோட்சக்காரகன் தானே. எல்லாரும் சனியை மாரகன் 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 சொல்லியே ஒரு வழி பண்ணி விட்டார். அவர் மாரகன் இல்லை, ஞானக்காரகன். கஷ்டத்தை கொடுத்து சிந்திக்க வச்சு முக்தியவே கொடுப்பார். இப்போ அவருக்கு இன்னும் விசேஷமாலோ கோயில் கட்டணும், பூஜை பண்ணணும். தாக்கும் இவ்வுயிருக்கு, இவ்வுயிருக்குன்னு சொல்றார். இப்போ நம்ம அனுபவிச்சுன்னு இருக்கிறதுங்கிறதுனால இவ்வுயிருக்கு தூல தனுவும் போகமும் உண்டாக. தூல தனுன்னா என்ன அர்த்தம்? ஸ்தூல சரீரம். இப்போ சூக்ஷ்ம சரீரம் வந்தாச்சு. இந்த ஜீவனுக்கு காரண சரீரம் அனாதியாக இருக்கு, சூக்ஷ்ம சரீரம் வந்திருக்கு. இதுவும் அனாதி தான், கடைசியில் எல்லாம் கணக்கு போட்டா. அப்புறம் என்னதுன்னா இந்த ஸ்தூல சரீரம் வந்து இதுக்கு ஒன்று தான் ஆதி தெரியுது. சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஆதி சாஸ்திரம் சொல்கிறதுனால தெரியுது. ஆனால் இந்த ஸ்தூல சரீரம், ஸ்தூல தனுவும் சரீரம் மாத்திரம் வந்து போருமா? இந்த சரீரம் இருக்கிறதுக்கு ஒரு கட்டடம் வேணுமே. இந்த சரீரம் டிராவல் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளாவது வேணுமே. இந்த சரீரத்தை போத்திக்கிறதுக்கு துணி வேணுமே. சரீரத்துக்கு கண்ணு சரியாக தெரியலன்னா கண்ணாடி வேணுமே. சரியாக காது கேட்கலன்னா அதுக்கு ஒன்று வேணுமே. ஆகையினால வெறும் சரீரத்தை மாத்திரம் கொடுத்து என்ன பண்ணுறது? இந்த சரீரத்து மூலமாக அனுபவிக்க வேண்டிய போகம் மற்ற சரீரங்களையும் கொடுக்குறான். எல்லாம் இதில் கவனமாக நுணுக்கமாக கவனித்தா தெரியும். ஸ்தூல தனுவும் போகமும் உண்டாக. சரீரமும் வேணும், சரீரத்தில் சரீரம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுமே அனுபவமும் வேணும். அதுக்காக வேண்டி என்ன பண்ணினார்னா, உண்டாக காக்கும் அவ்வீசன். காக்கும் அவ்வீசன்னா உயிர்களையெல்லாம் படைத்து காத்து அழித்து மறைத்து அருள் புரிகின்ற அந்த ஈசன். ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும் எள்ளத்தனை ஏனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன் உள்ள சாட்சியை சிந்திக்கத்தக்கது தொழி அல்ல. ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும் எள்ளத்தனையேனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன் அல்ல. காக்கும் அவ்வீசன், பிரபஞ்சத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிற அந்த கடவுள் பஞ்சீகரணங்கள் செய்தான் தானே. ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால பஞ்சீகரணம் ஏற்பட்டது. பஞ்சீகரணம்னா என்னன்னா வரப்போர். இப்போ பாருங்க, அவ்வக்தம் மறந்துடாதீங்க. அவ்வக்தம், அவ்வக்தத்தில் சுத்த சத்துவத்தில் ஈஸ்வரன் வந்துவிட்டார். சுத்த ரஜஸில் ஜீவர்கள்லாம் வந்துவிட்டார். சுத்த தமஸ் இருக்கு, அந்த சுத்த தமஸ்லேருந்து பஞ்சபூதம் வந்துவிடுச்சு. பஞ்சபூதத்தினுடைய வெஷ்டி சாத்விக அம்சத்தில் ஞானேந்திரியங்கள் வந்துவிடுச்சு. சமஷ்டி சாத்விக அம்சத்தில் அந்தகரணம் வந்துவிடுச்சு. ராஜசாம்சத்தில் பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச பிராணன் வந்துவிடுச்சு. அப்புறம் அதுக்கெல்லாம் பேர் வச்சாச்சு, நாமகரணம், ஜாதகர்மா, நாமகரணம் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பாக்கி இருக்குன்னா, இந்த பஞ்சபூதங்களுடைய தாமசாம்சம் மாத்திரம் பாக்கி இருக்கு. அவ்யக்தத்தினுடைய தமப்பிரதானத்தில் இருக்கிற தாமசாம்சம், தமப்பிரதானத்தில் சாத்விகாம்சம் ராஜசாம்சம் தாமசாம்சம் இருக்கு. அந்த தமசிலிருந்து தான் பஞ்சபூதமே வந்திருக்கு, சூக்ஷ்ம பஞ்சபூதமே வந்திருக்கு. அந்த சூக்ஷ்ம பஞ்சபூதத்தில் சாத்விகம் ராஜசம் பார்த்துட்டோம். இனி தமஸில் தமஸ் தான் பாக்கி இருக்கு, தமஸில் தமஸ் தான் பாக்கி இருக்கு. இந்த தமஸ் என்ன ஆகுதுன்னா, ஒரு அஞ்சு அஞ்சு விதமாக ஷேர்,
அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும், பாட்டை படிச்சுட்டு சொல்கிறேன். பஞ்சீகரணங்கள் செய்தான் தானே. சன்னியாசிகளுக்கெல்லாம் ஒரு தியானம் இருக்கு, அந்த தியானத்துக்கு பேர் பஞ்சீகரண தியானம். சங்கராச்சாரியார் எழுதியிருக்கார், ரொம்ப அழகாக இருக்கு. அதுக்கு சுரேஸ்வராச்சாரியர் வார்த்தைக்கும் எழுதியிருக்கார், சிம்பிளாக இருக்கும். எல்லா சன்னியாசிகளும் தினமும் விவிதிஷா சன்னியாசி, வித்வத் சன்னியாசிக்கு தேவையில்லை, விவிதிஷா சன்னியாசி தினமும் அதை தியானம் பண்ணணும். அதாத் பரமஹம்சானாம் சமாதி விதிம் வியாக்கியாஸ்யாமஹ. பரமஹம்சர்களுக்கு சமாதி விதி வியாக்கியானம் பண்ணப்படுகிறது. சரி, இந்த பஞ்சீகரணம்ங்கிறதே ஒரு கிரமம், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பஞ்சீகரணம் வந்து இந்த பஞ்சீகரணத்தை சொல்லும், அதனால் அதுக்கு ஏதோ பஞ்சீகரணம் சூட்டாகும். அதாவது சிருஷ்டி கிரமம், லயக்கிரமம். இந்த சிருஷ்டியை திங்க் பண்ணி லயம் பண்ணி தியானம் பண்ணணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பஞ்சீகரணம்னா என்ன? பஞ்சீகரணம் செய்தான் தானே, ஈஸ்வரன் தான் பஞ்சி, அதுவாக பஞ்சீகரணம் ஆகலை, ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால பஞ்சீகரணம் நிகழ்கிறது. எப்படி? ஐந்து பூதமும் பத்தாக்கி அவை பாதி நன்னான்காக்கி நந்துதம் பாதி விட்டு நான்கொடு நான்கும் கூட்ட வந்தன தூலபூதம் மகாபூதம் இவற்றி நின்றும் தந்தன நான்காம் தூல தனு அண்ட புவன போகம் ஐந்து பூதமும் பத்தாக்கி அவை பாதி நன்னான்காக்கி நந்துதம் பாதி விட்டு நான்கொடு நான்கும் கூட்ட வந்தன தூலபூதம் மகாபூதம் இவற்றி நின்றும் தந்தன நான்காம் தூல தனு அண்ட புவன போகம். உங்களுக்கு மனசில் அவ்யக்தத்தோட தமஸில் தமஸு ஞாபகம் இருக்கணும். இந்த தமஸ் என்னாகிறது? தமஸில் அஞ்சு பூதம் இருக்குது, மறந்துடாது. ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி, தமஃப்பிரதானம். தமஃப்பிரதானத்தில் இருக்கிற தமஸ், தாமசாம்சம். தமஃப்பிரதானத்தில் இருக்கிற சாத்விகாம்சமும் ராஜசாம்சமும் சூக்ஷ்ம சரீரமாகிடுது. இப்போ ஸ்தூல சரீரம் வரணும். இந்த மாம்ச பிண்டம் என்னது? டேஞ்சபிளா எல்லாம் சொல்றேன். அதாவது இப்ப பார்த்துட்டு இருக்கோமே கண்ணுக்கு முன்னால, இது எப்படி வர்றதுன்னா, இந்த பூதங்கள் எல்லாம், இந்த பஞ்சபூதங்கள் ஒன்னொன்னும் பாதியா பிரியறதான். ஆகாசம் பாதியா பிரியறது, வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி, கற்பனை பண்ணிக்கோங்க. இது பாதியாக பிரியது. பாதியாக பிரிஞ்ச பிறகு ஆகாசத்தில் ஒரு பாதியை நாலாக பிரிக்கணும். அரைக்கால், 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 நாலரைக்கால் ஒரு அரை, நாலரைக்கால் ஒரு அரை. இதெல்லாம் இந்த கணக்கெல்லாம் சொன்னால் எவனுக்கு புரியும்? எல்லாம் இப்போ ஒரு ரூபா கொடுத்து ஒரு சாமான் வாங்கிட்டு வாடா, என்ன 50 பைசாக்கு வாங்கிட்டு வானா, பாக்கி என்னன்னு பார்க்கறான். நாலு அரைக்கால் அரை, ஒரு அரை, ஒரு நாலு அரைக்கால். இந்த அரைக்காலில் என்ன பண்ணணும்? ஒன்னொன்னையும் எடுத்துடணும். இந்த அரைக்காலில் எல்லாம் ஒன்றுலையும் இருக்க ஒரு அறையை வச்சுக்கணும். ஒரு அரை அரைக்கால் அரைக்காலாக இருக்க நாலு அரைக்கால், அதை தனியாக எடுத்துடணும். இப்படி ஒன்னொன்னையும் எடுக்கணும். ஆகாசத்தில், வாயுவில், அக்னியில் எல்லாத்தையும் எடுக்கணும். எடுத்துட்டு எல்லாம் அரைக்கால் வாயு, அரைக்கால் அக்னி, அரைக்கால் ஜலம், அரைக்கால் பிருத்திவி,
சேத்து. அதே மாதிரி வாயுவில் பாதியை வச்சுக்கணும். அப்புறம் அதில் என்ன பண்ணணும், அரைக்கால் ஆகாசம், அரைக்கால் அக்னி, அரைக்கால் ஜலம், அரைக்கால் பிருத்திவி. பிருத்திவின்னா பூமி நிலம். அதே மாதிரி அக்னி என்ன பண்ணணும், அக்னியை பாதியாக வச்சுக்கணும். அக்னியை பாதியாக வச்சுன்னு என்ன பண்ணணும், அரைக்கால் ஆகாசம், அரைக்கால் வாயு, அரைக்கால் ஜலம், அரைக்கால் பிருத்திவி சேர்த்துடணும். எத்தனையாச்சு, இப்போ அக்னி வந்துடுச்சு, இப்போ ஜலம். ஜலத்தை பாதியாக வச்சுட்டு அரைக்கால் ஆகாசம், அரைக்கால் வாயு, அரைக்கால் அக்னி, அரைக்கால் பிருத்திவி. அங்கே அக்னி ஜலம்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி பிருத்திவி, பிருத்திவி தத்துவத்தை பாதியாக வச்சுட்டு அரைக்கால் ஆகாசம், அரைக்கால் வாயு, அரைக்கால் அக்னி, அரைக்கால் ஜலம். இப்படி கலக்கணுமா, இப்படி ஒரு கலவை ஏற்படும். இதுக்கு ஒரு கதை சொல்கிறா. அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு, இங்கிருந்து திருவொற்றியூருக்கு நடந்து போகிறான்னு வச்சுப்போமே. ஹோட்டல் எல்லாம் சாப்பிடப்படாது, ஹோட்டலில் சாப்பிடாம திருவொற்றியூருக்கு நடந்து போகிறா, இல்லாட்டி அட்லீஸ்ட் திருவான்மையூருக்காக நடந்து போகிறான்னு வச்சு நடந்து போகிறோம். அஞ்சு பேர், ஏன்னா இது சொல்லணும் இல்லையா, அஞ்சு பேர். அஞ்சு பேர் என்ன சொல்கிறா, நீ உங்காத்துலேருந்து சாம்பார் சாதம் வேண்டா, உங்காத்துலேருந்து புளியஞ்சாதம் வேண்டா, ஆளுக்காள் ஒரு ஒரு சாதம். கற்பனைக்காக சொல்கிறேன், நிஜமாகவே சாதம்லாம் ரெடி பண்ணாங்க, கற்பனைக்கு ஆளாளுக்கு சாதம் கொண்டாங்கோங்கிறோம். அஞ்சு பேர்கிட்ட அஞ்சு சாதம் கொண்டாங்கோங்கிறோம். அப்படி இப்போ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ற போது அவாவா அதுலேருந்து கொண்டு வந்ததை அவாவா பாதி வச்சுக்கோங்கோ, மற்ற நாலு பேரும் அவாவா பாதியில் இருக்கிற நாளை பிரித்து எல்லாருக்கும் கொடுத்துடுங்கோ அப்படின்னா புரியறதில்ல, அதுக்கு பேர் தான் பஞ்சீகரணம். இது புரியலன்னா சாப்பாட்டை ஞாபகம் வச்சு இங்கே பாரு, பாட்டை பார்க்கலாம். ஐந்து பூதமும் பத்தாக்கி, புரிஞ்சுதோ இல்லையோ, அஞ்சு பூதத்தை பத்தாக்கி, பத்தாக்கினா பாதி பாதி ஆக்கியாச்சு. அவை பாதி நன்னான்காக்கி, அதில் பாதிய நாலு நாலு ஆக்கி, நந்துதம் பாதி விட்டு, நந்துன்னா பெரியன்னு அர்த்தம், வீட்டில் நந்து சிந்துன்னெலாம் வைக்கிறா இப்போ. ஆக நந்து, நந்துன்னு சொன்னால் பெரியன்னு அர்த்தம், பெரிய தன்னுடைய பாதியை விட்டு, நந்துதம் பாதி விட்டு, நான்கொடு நான்கும் கூட்ட, அரைக்கால் அரைக்கால் ஞாபகம் இருக்கும் இல்லையோ, ரொம்ப சொன்னால் எனக்கே தப்பிடும், நான் ஜாக்கிரதையாக சொல்லிகிட்டு இருக்கேன். நான்கொடு நான்கும் கூட்ட வந்தன ஸ்தூலபூதம், வந்த உடனே இப்படி ஆயிடுச்சு, டேஞ்சிபிள் பூதமாக வந்துடுச்சு. எல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி உங்களுக்கும் எனக்கும் இடைவெளி இருக்குது, அதில் காற்று சுற்றுறது, நெருப்பாக எரியறது, சென்னை அக்னி. சும்மா சொல்கிறேன், தேனியை நினச்சி என்ன பண்ணுறது, தொண்ணூறு நாள் இங்கே தான் இருக்கணும். அந்த ஊரை நினச்சா அந்த ஊர் காற்று, அது இந்த சமயம் வேறு. அப்போ அக்னி ஜலம் எல்லாம் பிரியறது நம்ம அனுபவத்துக்காக வேண்டி, அதாவது நான்கும் கூட்ட வந்தன ஸ்தூல பூதம், இதுக்கு பேர் தான் மகாபூதம் அப்படின்னு பேர், பஞ்ச மகாபூதம், பஞ்ச மகாபூதம். இவற்றினின்றும் தந்தன நான்காம் தூல தனு அண்ட புவன போகம், தந்தன தந்தனா இந்த பஞ்சபூதத்திலிருந்து, தந்தனா கொடுத்தனன்னு அர்த்தம். என்னதுன்னா நாலு விஷயம், ஸ்தூல தனு, ஸ்தூல அண்டம், ஸ்தூல புவனம், புவனம்னா இங்கே விஷயம், போகம் அனுபவம், இந்த ஸ்தூல சரீரம், அப்புறம் இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தில் சப்தஸ்பரிச ரூபரச கந்தாதி விஷயங்கள், அதோட நமக்கு ஏற்படுற சம்பந்தம் தொடர். இத்தனையும் எதனால் ஏற்படுறது, பஞ்சீகரணத்தினால தான்
இந்த ஸ்தூல சரீரம் ஏற்பட்டு இதில் நமக்கு அனுபவங்கள் ஏற்படுகின்றன. பருப்பொருள் தமிழ் அது, இங்கிலீஷில் கிராஸ்ங்கிறோம் இல்லையா, இது தமிழில் வந்து இதுக்கு பேர் பருப்பொருள். இதெல்லாம் பருப்பொருள், மைக்கு ஒரு பருப்பொருள். நான் இருக்கேன், இந்த ஸ்தூல சரீரம் இருக்குது, உள்ளுக்குள்ள ஜீவன் இருக்கான், இந்த ஜீவன் காரண சரீரத்தோடு இருக்கான், ஸ்தூல சூக்ம சரீரத்தோடு இருக்கான், ஸ்தூல சரீரத்தோடு இருக்கான், வெளியில் வஸ்து இருக்குது, விஷயம் இருக்குது, விஷயத்தோட சம்பந்தம் இருக்குது, சம்பந்தத்தினால சுகதுக்கம் இருக்குது அப்படி சொல்லி முடிக்கிறார். ஸ்தூலத்தனு நான்காம்னா நாலு, நாலில் என்னது ஸ்தூலத்தனு, ஒன்று அண்டம், ஸ்தூல அண்டம்னே சொல்லலாம், இல்லாட்டி அண்டம், அண்டம்னா பிரபஞ்சம், யூனிவர்ஸ். புவனம்னு சொன்னால் இங்கே விஷயங்கள்னு அர்த்தம். போகம்னு சொன்னால் இன்ப துன்பம் முதலான அனுபவங்கள், சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் ராகம் துவேஷம் என்ன அனுபவிக்கிறோமே அத்தனையும். பவன போகம் முடிஞ்சது இந்த பாட்டு. அடுத்தது, ஸ்தூலமே மருவும் ஜீவன் சொல்லிய விஸ்வன் ஆகும், ஸ்தூலமே மருவும் ஈசன் சொல்லும் விராட் புருஷனாகும், ஸ்தூலமே அன்னகோஷம் துண்ணும் ஜாக்கிர அவத்தை தூல கற்பனை ஈதென்று தொகுத்தது மனத்திற்கொள்வாய், தூலமே மருவும் ஜீவன் சொல்லிய விசுவன் ஆகும், தூலமே மருவும் ஈசன் சொல்லும் விராட் புருடனாகும், தூலமே அன்னகோஷம் துண்ணும் ஜாக்கிர அவத்தை தூல கற்பனை ஈதென்று தொகுத்தது மனத்திற்கொள்வாய். ஸ்தூல பிரபஞ்ச ஸ்தூல சரீர சிருஷ்டியை நிறைவு பண்றார். ஸ்தூலமே மருவும் ஜீவன் சொல்லிய விஸ்வநாகம், இந்த சரீரத்தில் அபிமானம் வச்சுண்டு இதுக்கு தானே எல்லாம் ஏகப்பட்டதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம். ஆ ஸ்தூலமே மருவும்னா என்ன அர்த்தம், ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் உள்ள ஜீவன் ஆத்மா சைத்தன்யம், ஸ்தூல சரீர அபிமானி சைத்தன்யம் ஜீவஹா, ஜீவன்கிறது இது, இதில் அபிமானம் இல்லாட்டாலும் இருக்கு அது வேற விஷயம். ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வச்சிருக்கிற ஜீவன் சொல்லிவிட்டார். ஜீவன் ஸ்தூல சரீரத்தில் மாத்திரமா அனுபவம் அபிமானம் வச்சிருக்கான், எத்தனையோ விஷயங்கள் அபிமானம் வச்சிருக்கான், சரீரத்தில் வச்சிருக்கான், சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானம் வச்சிருக்கான், அஞ்ஞானத்தோட தன்னை சேர்த்துருக்கான். ஆகையினால ஜீவன் அபிமானம் வச்சு காரண சரீரத்தோடு அபிமானம் வைக்கிற போது அவனுக்கு பிராக்யன், அதாவது அந்த ஜீவனை வந்து சைதன்யமாக சொல்கிறோம், அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தில் பிரதிபிம்ப சைதன்யமாக சொல்கிறோம், அந்த பிரதிபிம்ப சைதன்யந்தான் ஜீவன். அவன் காரண சரீர பிரதிபிம்ப சைதன்யத்துக்கு பிராக்யன் என்றும், சூக்ம சரீர பிரதிபிம்ப சைதன்யத்திற்கு அது வியாபிக்கிறது, சூக்ம சரீர பிரதிபிம்ப சைதன்யத்திற்கு தைஜசன் என்றும், ஸ்தூல சரீரத்து வரைக்கும் அபிமானம் வச்சிருந்திருக்கிற பிரதிபிம்ப சைதன்யத்துக்கு விஸ்வன் என்றும், இன்னும் என்ன சொல்றது, எதில் இல்லாமோ அபிமானம் போயிட்டு நிறைய பேருக்கு விஸ்வனே புரியறதான்னு சந்தேகமா இருக்கு. எனக்கு ரூபாயவே நினச்சிருக்கான், ரூபா மயமாயிட்டான், பணமய மயமாயிட்டான், வீடு மயமாயிட்டான், மனைவி மயமாகவோ கணவன் மயமாகவோ குழந்தை மயமாகவோ கவர்மெண்ட் மயமாகவோ பாஷை மயமாகவோ மதம் மயமாகவோ எதெல்லாமோ மயமாயிட்டான் இவன். அதுலேருந்து பிக்கிறதுக்குள்ள குருவுக்கு போரும் போர்னு ஆயிடும். சொல்கிறேன் ஒரு வார்த்தை, இது சொல்லிகிட்டே குழையடிச்சுட்டே இருக்கணும். இந்த அபிமானத்தை
சுலபமாக எடுத்துடலாம், ஒரு க்ஷணத்தில் போயிடும். ஆனால் என்ன பண்ணுறது, அவ்வளவு பலமாக இருக்கு. சரி, ஸ்தூலமே மருவும் ஜீவன் சொல்லிய, சொல்லியன்னா சாஸ்திரத்தில் சொல்லிய விஸ்வனாகும். சாஸ்திர வேதாந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஸ்வன் ஆகும், விஸ்வன் என்று அவனுக்கு பெயர். ஸ்தூலமே மருவும் ஈசன், இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தில் அபிமானம் வச்சிருக்கிற சைதன்யத்துக்கு ஈஸ்வரனுக்கு என்ன பேரு? தஸ்மாத் விராட ஜாயத, விராட் புருஷன்னு பேரு, விராட். ஆ, ஈஸ்வரனுக்கு பேரு விராட்னு பேரு. ஸ்தூல பிரபஞ்சத்தோட சம்பந்தம் வச்சிருக்கிற ஈஸ்வரனுக்கு விராட்னு பேரு. ஸ்தூலமே அன்னகோஷம், இது அன்னகோஷம்ங்கிற பின்னால் இதை பற்றினா அதிகமாக விளக்கம் வர்ற மாதிரி எனக்கு தெரியலை. அன்னத்தினாலேயே தோன்றி, இதை பற்றின விளக்கங்கள்லாம் தத்துவபோதம் உபநிஷத்தில் கூட இருக்கு. அன்னாத் பூதானி ஜாயந்தே ஜாத்தான்யன்னேன வர்தந்தே அத்யதேத்தி ச பூதானி தஸ்மாதன்னம் ததுச்யதை இதி தஸ்மாத் வா ஏதஸ்மாத் அன்னரசமயாத் அந்யோந்தர ஆத்மா பிராணமயஹ. வேதத்துல எல்லாம் நிறைய சொல்லிருக்கு. அன்னமயம்னா என்ன? உணவுனாலேயே உண்டாகி, உணவுனாலேயே பாதுகாக்கப்பட்டு, வேறு உயிர்களுக்கு உணவாக போக போகிறது. வேறு உடல்களுக்கு, உயிர்களை விடுங்க, வேறு உடல்களில் வாழ்கிற உயிர்களுக்கு உணவாக போக போகிறது. பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருப்ப, நாய் நரிகள் பேய் கழுகுகள் தம்மதென்று இருக்கும் கான். நம்ம தொந்தி நம்மளது நினச்சிட்டு இருக்கோமா? நாய் நரியெல்லாம் நினச்சிட்டு இருக்கான், நம்மக்கிட்ட வந்தால் நல்ல வேட்டைன்னு நினச்சிட்டு இருக்கான். இவர் பட்டினத்தார் சொல்கிறார், என்ன பண்ணுறது, இந்த அன்னமயத்தில் இவ்வளவு அபிமானம். அன்ன விசாரம் அதுவே விசாரம். ஸ்தூலமே அன்னகோஷம் துண்ணும் ஜாக்கிர அவத்தை. ஒருவேளை ஒரு வடார்காட்டிலேருந்து போனாரோ இன்னொருத்தர், சோறு துண்ணையாங்கிறான். இந்த ஊரில் என்ன, இந்த வடார்காடு சவுத்தார்காட்டினா சோறு துணை நாஸ்தா துண்ணையா துண்ணையாங்கிறான். துண்ணும்னா அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். துண்ணும் தூலமே அன்ன கோஷம் துண்ணும் ஜாக்கிர அவத்தை. திண்ணையான்னு கேட்க மாட்டான், தூ துண்ணும் ஜாக்கிர அவத்தை. அனுபவிக்கிறது என்னதுன்னா, நல்ல சாலிடா கண்ணை திறந்துட்டு இந்த ஜாக்கிர அவஸ்தையை அனுபவிக்கிறான். முடிச்சுட்டாரு. ஸ்தூல சரீர அபிமானி சைதன்யம் விஸ்வஹா, ஸ்தூல பிரபஞ்ச அபிமானி சைதன்யம் விராட் புருஷா. ஸ்தூலம் ஸ்தூல சரீரம் அன்னமய கோஷா, ஸ்தூல பிரபஞ்சம் அன்னமய பிரபஞ்சம். அப்படி புரிஞ்சுக்கணும். அப்புறம் அவஸ்தா ஜாகிரத அவஸ்தா, ஸ்தூல கற்பனை ஈதென்று இதுவரைக்கும் நான் சொன்னேனே, இதுதான் ஸ்தூல அத்தியாசம். காரண அத்தியாசம் சொன்னேன், சூக்ம அத்தியாசம் சொன்னேன், இப்போ ஸ்தூல அத்தியாசம் சொல்லிவிட்டேன். ஆகையினால ஸ்தூல கற்பனை ஈதென்று, இதுதான் ஸ்தூல கற்பனைன்னு தெரிஞ்சுண்டு தொகுத்தது. இத்தனை நேரம் முடிஞ்ச வரைக்கும் பிரம்மன் அவ்யக்தம் சத்வம் ரஜஸ்ஸு தமஸு, அதில் பஞ்சபூதங்கள், அதில் ஞானேந்திரியங்கள், அந்தக்கரணம், கர்மேந்திரியங்கள், பிராணன், எல்லாம் வரிசையாக சொன்னேன் பார்த்தியா. தொகுத்ததுன்னார், ரொம்ப அழகாக சொல்கிறார். தொகுத்து சொல்லியிருக்கேன், வகுத்து தொகுத்து சொல்லியிருக்கேன். மனத்திற்கொள்வாய், புத்தகத்தில் கொள்வாய் அல்ல. எழுதுங்க, நான் வேண்டான்னு சொல்ல, புத்தகத்தில் கொண்டு அதை பிறகு வீட்டுக்கு போய் மனத்தில் கொண்டு புத்தகம் தேவையில்லாமல் இருக்கட்டும். ஆக மனத்தில் கொள்வாய், இல்லு கரெக்டாக போட்டுங்க, மனத்தில் கொள்வாய். சரி, எப்படி ரெண்டு பேருக்கும் ஒரே உபாதிங்கிறே எப்படி பிரித்து தெரிஞ்சுக்கிறது?
அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது அவருக்கும் அன்ன உபாதி, விராட்டுக்கு அன்ன உபாதி, ஜீவனுக்கு அன்ன உபாதி, அப்படியே பிரிச்சுக்கணும். அவருக்கும் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர உபாதி இருக்கு, நமக்கும் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர உபாதி இருக்கு. உபாதின்னு ஒரு சப்தம் கொண்டிருக்கார். இதுவரைக்கும் கைவல்ல நவநீதத்தில் நாம படித்த வரைக்கும் உபாதிங்கிற ஒரு சொல் வரவில்லை. முதல்ல பாட்டை படிப்போம், அப்புறம் அர்த்தம் படிச்சுக்கலாம். சீரிய ஈசனார்க்கும் ஜீவர்க்கும் உபாதி ஒன்றேல் ஆரிய குருவே பேதம் அறிவதெப்படி என்றக்கால் காரிய உபாதி ஜீவன் காரண உபாதி ஈசன் வீரியம் இது சமட்டி வியட்டியால் வேதமாமே சீரிய ஈசனார்க்கும் ஜீவர்க்கும் உபாதி ஒன்றே ஆரிய குருவே பேதம் அறிவதெப்படி என்றக்கால் காரிய உபாதி ஜீவன் காரண உபாதி ஈசன் வீரியமிகு சமட்டி வியட்டியால் பேதமாமே சீரிய ஈசனார்க்கும் ஜீவர்க்கும் உபாதி ஒன்றே. சீரிய ஈசனார்க்கும்னா என்ன அர்த்தம்? அவர் சீரிய, இவர் சீரிய சொல்ல வேண்டியதுதான். இந்த ராவை மாத்திப்பட வேண்டியதுதான். சீரியன்னா சிறந்த, மேலான, உயர்ந்த, நன்மையே வடிவெடுத்த, அருளே உருவான, இப்படிலாம் சொல்லலாம். சீரிய ஈசனார்க்கும், சீரிய ஈஸ்வரனுக்கும், ஜீவர்க்கும். சிறந்த ஜீவன் எங்கே, அல்ப ஜீவன் எங்கே, சிறந்த ஈஸ்வரன் எங்கே, அல்ப ஜீவன் எங்கே? அவர் சிவன், இவன் ஜீவன். தமிழ் அப்படி சொன்னால் நல்லா இருக்கும். ஒரு பாட்டே இருக்கே திருமூலர் பாட்டுன்னு சொல்கிறார். சில பேர் அது புஸ்தகத்தில் இருக்குங்கிறா இல்லைங்கிறா, எப்படியோ விஷயம் இருக்கு. ஜீவனார் என்ன சிவனார் என்ன வேறில்லை. ஜீவனார் சிவனாரை அறிந்திலார், ஜீவனார் சிவனாரை அறிந்தபின் ஜீவனார் சிவனார் ஆயிட்டு இருப்பரே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கட்டும். ஆக சீரிய ஈசனார்க்கும் ஜீவர்க்கும் உபாதி ஒன்றே. உபாதின்னா, உபாதிங்கிற சொல் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணும், பழக்கம் வேணும். இப்போ நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். நான், நான் நான்கிறது ஒன்று இருக்கு. இந்த நான்கிறதோட நிறுத்தினுட்டா பரவாயில்ல. நான் கைவல்ய நவநீதம் படித்து கொண்டிருக்கிறேன், உபாதி. நான் கைவல்ய நவநீதம் அறிந்தவன் அப்படிங்கிறது ஒரு உபாதி மாதிரி புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சாதாரணமாக சொல்கிறேன். நான் தமிழன், நான் மானமுள்ள மரத்தமிழன். இன்னும் கொஞ்சம் நீட்டின்னு விட்டேன். நான் தமிழன், அது பரவாயில்லை. நான் மானமுள்ள மரத்தமிழன். ஆனால் தமிழ்னு மாத்திரம் என்னன்னு கேட்டுவிடாது, சும்மா பேருக்கு போட்டுருக்கேன். நான் தமிழன், மானமுள்ள மரத்தமிழன் அப்படின்னு போட்டுருக்கேன். தமிழ்னா என்னங்கிறது மாத்திரம் விவரமாக கேட்டிங்கன்னா அப்புறம் வந்து பக்கத்தில் உருட்டுக்கட்டை இருக்கு. எதுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் உபாதி போட்டுக்கிறது, சும்மாவாக போட்டு வச்சுக்கிறது. என்னெல்லாமோ நம்ம ஊரில் தான் இந்த உபாதி விசேஷம் ஜாஸ்தி. உபாதின்னு சொன்னால் நம்மக்கிட்ட இல்லாததை நம்மக்கிட்ட சேர்த்து அதுவாக நம்மளை ஆக்கிக்கிறது, அதுக்கு பேர் உப ஆதீயத்தே ஸ்ரீயான் தர்மான் அனேன இது உபாதிகி. உபாதிக்கு லட்சணமெல்லாம் சொல்லணும்னா,
இப்போ உண்மையிலே நம்மக்கிட்ட இல்லாதெல்லாம் சேர்த்துக்கிறோம். நான் மனிதனா, நான் ஹிந்துவா, நான் தமிழனா, நான் பிராமணனா, நான் சந்நியாசியா, அல்லது நான் படித்தவனா, அல்லது படிக்காதவனா, அல்லது ஜீவனா, அல்லது பிரம்மனா. கோஹம், நான் யார்? நான் சிம்பிளாக சொன்னால் நான் மனிதனா, நான் ஆணா, நான் பெண்ணா, நான் உயிரா, நான் படித்தவனா, எல்லாம் உபாதி. ஞாபகம் வச்சுங்க, எதுவுமே நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுண்டு அதில் பற்று, மொழிப்பற்று, இனப்பற்று, குலப்பற்று இருக்கலாம். ஒரு பக்தி இருக்கலாம், அன்பு இருக்கலாம், அதிகமாக போச்சுன்னா வியாதி, அது நோய். உபாதிங்கிறதுக்கு நான் இதை உபாதி தமிழ்லாம் உபாதே உபாதைங்கிற ரொம்ப உபாதையாக இருக்கு அப்படிங்கிற வயிற்று உபாதைங்க, ஒரே தலைவலி உபாதை, அந்த உபாதை வேற அர்த்தம், வலி வேதனைன்னு அர்த்தம். இங்கே உபாதின்னு சொன்னால் ஒரு பொருள் இருக்குன்னு வச்சு, அந்த பொருளுக்கு பக்கத்தில் இன்னொரு பொருள் போகிறது, போய் என்ன பண்ணுறது, அந்த பொருளை மறைச்சு விடுறது, மறைச்சுட்டு அந்த பொருளை தன்னை மாதிரி காமிக்கிறது, அதுக்கு பேர் தான் உபாதின்னு பேர். உதாரணம் வழக்கமாக சொல்கிறது என்னது, ஜபா குசும நியாயம். இந்த ஸ்படிகலிங்கம் இப்படி வைக்கிறோன்னு வச்சு, ஸ்படிகலிங்கத்தை இப்படி வச்சுட்டு பின்னாடி ஒரு செம்பருத்தி பூ இல்லாட்டி ஒரு நீல வஸ்திரம் அப்படி வச்சோன்னா உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்த்தா அது சிகப்பாகவும் நீளமாகவும் தெரியும். அது நீளமாகவும் சிகப்பாகவும் தெரிஞ்சின்றிருக்கிற போதும் அது சுத்த ஸ்படிகம். ஆனால் உங்களுக்கு அது நீளமாகவும் சிகப்பாகவும் தெரியறதுக்கு காரணம் அதுக்கு பின்னால் வச்சிருக்கிற செம்பருத்தி பூ இல்லாட்டி நீல வஸ்திரம். அந்த நீல வஸ்திரம் ஸ்படிகத்துக்கு உபாதி, நீல வஸ்திரம் ஸ்படிகத்துக்கு உபாதி. நாம எல்லாரும் உண்மையிலேயே சுத்த ஸ்படிகம். நமக்கு ஒரு மாசம் கிடையாது, நமக்கு பிராயஷ்டித்த கர்மமாவது காமிய கர்மமாவது ஒன்றும் கிடையாது. அபிமானத்தினால்தான் இத்தனையும் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அப்போ நம்ம வந்து தூய உணர்வு, சாஸ்திரம் சொல்லுகிறது நீ தூய உணர்வு, பாராதிபூதம் நீ அல்லை. இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணிகிட்டே இருக்கும், பாராதிபூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. இல்லை எல்லாம் உபாதி. இந்த ஸ்தூல சரீரம் ஒரு உபாதி, சூக்ஷ்ம சரீரம் இன்னொரு உபாதி, காரண சரீரம் இன்னொரு உபாதி, அகம் அல்பகாங்கிற புத்தியே உபாதி. உபாதியினால் ஏற்பட்டதுதான் அகம் அல்பகாங்கிறதே. ஈஸ்வரனை வந்து அவர் மகத்துங்கிறோமே, அதுவும் அவருக்கு ஒரு உபாதி, மகத்தாவது அல்பமாவது. மகத்தும் இல்லை அல்பமும், ஏதோ விவகாரத்தில் பாவனைக்காக சொல்லின்னு உட்காண்டு வாஸ்தவமாக கிடையாது. அதை தான் அவர் சொல்கிறார். சீரிய இந்த உபாதியை பற்றி இன்னும் அப்பப்போ சொல்லுவோம், இன்னும் கொஞ்சந்தான் சொல்லியிருக்கேன். சீரிய ஈசனார்க்கும் ஜீவர்க்கும் உபாதி ஒன்றேல். உபாதி வந்து ஒரே மாதிரி தானே இருக்குது, இவருக்கும் இதுதான் அவருக்கும் இதான்னு சொன்னால் என்னதுன்னா, ஆரிய குருவே, ஆரிய குருவேன்னா என்ன அர்த்தம், ஆரிய குருவே பார்த்தியா, திராவிட குருவேன்னு போடலை, ஆரிய குரு வேறு திராவிட குரு வேறு அப்படிலாம் கிடையாதப்பா. ஆரியன்னா எல்லாருக்கும் பொது, ஆரியனாவது திராவிடனாவது அதெல்லாம் தேச விசேஷம். ஆரியன்கிறது தேசம் இல்லை, அது குணம். திராவிடன்கிறது வந்து திராவிட தேசம்ங்கிற அர்த்தத்தில் சொல்கிறது. வேதத்திலேயே திராவிட பாடமெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கிற போது இந்த ஆரியன் திராவிடன்லாம் கிடையாது, ஆரியன்னா நல்லா படித்து ஒழுக்கமாக இருக்கிற குருவேன்னு அர்த்தம்.
ஆரிய குருவேன்னா என்ன அர்த்தம்? நல்ல அறிவும் இருக்கு, ஒழுக்கமும் இருக்கு. அறிவும் ஒழுக்கமும் மிக்க குருநாதா அப்படின்னு அர்த்தம். நாளைக்கு விரிவா பார்க்கலாம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாதஸ்வாமிகி ஜகன்மாதா புவனேஸ்வரி தேவிகி ஸ்ரீ அனந்த பத்மநாபஸ்வாமிகி சத்குருநாத மகாராஜிகி கோமாதா கி கங்கா மாதா கி காவேரி மாதா கி சனாதன தர்ம கீ.